ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவோட கண்டினியூட்டி தான் பார்க்குறோம். என்னென்ன கோர்சஸ் வந்து இங்கே ஆஃபர் பண்ணியிருக்காங்க, யூஜி, பிஜி அண்டு பிஹெச்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அது எந்த இயர்னு கொடுத்துருக்காங்க, அண்டு அது எய்டட்லேயும் இருக்குது, அன்எய்டட்லேயும் இருக்குது. ஓகேங்களா, சரிங்களா. ஸோ எய்டடுங்கும் போது நமக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும், நான் முதல்ல ஆல்ரெடி வீடியோஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் எய்டடில் நீங்கள் மோஸ்ட்லி அப்ளை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஆஃப் பயாலஜிக்கல் சயின்ஸ், பயோகெமிஸ்ட்ரி அண்ட் பயோடெக்னாலஜி பாட்னி. பயோகெமிஸ்ட்ரி பயோடெக்னாலஜி பாட்னி அண்டு ஓகேங்களா, இது வந்து யூஜி இருக்குது, பிஜி இருக்குது, எம்ஃபில் இருக்குது, பிஹெச்டி இருக்குது. ஓகேங்களா, பாட்னி பிஜிலையும் பாட்னி, எம்ஃபில் பயோடெக்னாலஜி பாட்னி அண்ட் பிஹெச்டியில் பயோடெக்னாலஜி பாட்னி இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதில் யூஜியில் என்ன இருக்குது, பிஜியில் என்ன இருக்குது, எம்ஃபில் என்ன இருக்குது, பிஹெச்டியில் என்ன இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. யூஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸு, மேத்தமெட்டிக்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு தனித்தனியாக இருக்குது. அண்டு பிஜியில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அதாவது எம்சிஏ இருக்குது, மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. எம்ஃபில்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. பிஹெச்டிலையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அது எந்த வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. எய்டடில் இவ்வளவு கோர்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அண்ட் அன்எய்டடில் வந்து அந்த சைட் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ டவுட்ஸ்னால் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் இன்னும் கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்ச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது இங்கிலீஷு, ஃப்ரெஞ்சு, ஹிந்தி, ஹிஸ்ட்ரி, சான்ஸ்கிரித், தமிழ். இதில் வந்து யூஜி, பிஜி, பிஹெச்டி, எம்ஃபில், பிஹெச்டி, எய்டடில் என்னெல்லாம் இருக்குது, அன்எய்டடில் என்னெல்லாம் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், காமர்ஸு, காமர்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், எக்கனாமிக்ஸ், ஹெச்ஆர்எம் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் யூஜியில் காமர்ஸு, எக்கனாமிக்ஸு, காமர்ஸ் இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து எய்டடில் இருக்குது. தயவு செய்து நீங்கள் எய்டடில் ஒரு அப்ளிகேஷன் அங்கே போட்டுருங்க. நீங்கள் இல்லை இந்த காலேஜ் தான் சேர்றீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு அப்ளிகேஷன் கூட போட்டுருங்க. ஃபர்தராக உங்களுக்கு நான் அப்ளிகேஷன் டீட்டெயில் அப்லோட் பண்ணணும்னா நீங்கள் தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கணும் இந்த காலேஜ், அப்போ தான் நான் வந்து ஃபர்தராக அப்ளை பண்ணுறதுக்கான ஹெல்ப் வந்து உங்களுக்கு பண்ண முடியும், அதுக்காக தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஹெச்ஆர்எம் இருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ஆஃப் ஃபிசிக்கல் சயின்ஸில் கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸ், ஃபிசிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா எய்டட்லேயே கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, பிஹெச்டிலையும் இருக்குது, எம்ஃபில்லையும் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ அண்டு அன்எய்டட்லேயும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, எம்பிஏ, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸ்கூல் ஆஃப் மீடியா ஸ்டடீஸ், வெக்கேஷ்னல் ப்ரோக்ராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு யூஜிசி ஸ்பான்சர் சர்டிஃபிகேட் கோர்சஸ் அதாவது சர்டிஃபிகேட் கோர்சஸ் உங்களுக்கு எதில் கொடுக்குறாங்கன்னா ஃபிசிக்ஸு, எக்கனாமிக்ஸு, காமர்ஸு, ஸ்பியர்ட் அண்டு தமிழ்னு கொடுத்துருக்காங்க. அண்டு ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்துட்டு தனித்தனியான ஸ்பான்சர் சர்டிஃபிகேட் கோர்சஸ் ஒன்று இருக்குது. லெபார்ட்ரி எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீசிங் அண்டு கேம்பஸ் அப்பிள் இன் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்டு காமர்ஸ் வந்து அஃபீஷியல் ஆட்டோமேஷன்ஸ் அண்டு ஹெர்பல் மெடிசன் அண்டு சப்ஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் அண்டு டூரிசம் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் பிஜி டிப்ளமோ கோர்சஸ் எல்லாம் இருக்குது, செல்ஃப் ஃபினான்சிங் செக்ஷன் இதெல்லாமே பிஜி இதில், சரிங்களா. பிஜி டிபிஏ இதெல்லாம் வந்து பிஜி டிபிஆர்யூடி, பிஜி டிசிஎஸ்எஸ்ஐ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நீட்டாக தான் இருக்குது. என்னென்னா ட்ரெஸ் கோடு வந்து நீட்டாக இருக்கணும், அது மட்டும்தான். மற்றபடி வந்து அவங்க எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது. மொபைலு நம்ம எங்கே யூஸ் பண்ணமோ அங்கே யூஸ் பண்ணணுங்க, மற்றபடியெல்லாம் எந்த ரூல்ஸு ரொம்பலாம் ஹார்ஷாலாம் எதுவும் இல்லை. பட் ஆனால் நம்மளாக இருந்துக்கிட்டு போயிட வேண்டியதான், ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்க வேணாம். பாய்ஸ் வந்து நீங்கள் உங்கள் இருப்பீங்க, சேட்டை இல்லாமலாம் இருக்க முடியாது, பட் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அங்கே கோஆப்ரேட் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா நல்லபடியாக டிகிரி முடிச்சு போகணும் இல்லைங்களா, அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஃபர்தராக இதோட அட்மிஷன் டீட்டெயில்ஸு அண்ட் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அட்மிஷன் எப்போ வரும், அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கிற டீட்டெயில் கொடுப்பேன். ஏன்னா இப்போ வந்து பிஎஸ்ஜிக்கு நிறையா பேர் அப்ளிகேஷன் எப்போ வரும்னு கேட்குறீங்க.
அதை விட டாப் லெவலில் இருக்க காலேஜ் தான் இது. ஓகேங்களா, நான் ஒன்றை வந்து மேலே தூக்கி ஒன்று கீழே இருக்கியும் சொல்லக்கூடாது, அதுவும் தப்பு தான். பட் அதாவது நிறைய ஃபெசிலிட்டிஸும் இங்கேயும் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ அது உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் நம்மளோட சேனல் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. அதனால் உங்களுக்கு இதில் அப்ளிகேஷன் அட்மிஷன் டீட்டெயில் பாருங்கள், 12 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் பாருங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த வரைக்கும் யார் வீடியோ கவனிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக தான் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.